இறையேசுவில் அன்பார்ந்தவர்களே, இந்த உயிர்ப்பின் காலம் ஏழாவது ஞாயிற்றுக்கிழமை நாம் இயேசுவின் மின்னேற்றத்தின் பெருவிழாவை கொண்டாடுகின்றோம். இது இயேசு தந்தையிடம் திரும்புவதை குறிக்கும் ஒரு முக்கியமான விழாவாகும். இயேசுவின் மின்னேற்றம் இது கிறிஸ்துவின் வெற்றியின் வெளிப்பாடாக அமைந்திருக்கின்றது. இயேசுவின் மின்னேற்றம் என்பது ஒரு நாள் நாமும் கிறிஸ்து இருக்கும் இடத்தில் இருப்போம் என்ற கிறிஸ்துவர்களின் நம்பிக்கையை நிலைநிறுத்தும் ஒரு பெருவிழா. கத்தோலிக்க திருச்சபையின் மறைபோதகம் கேட்டிசம் ஆஃப் த கேத்தலிக் சர்ச் என்ற புத்தகத்திலே இவ்வாறாக சொல்லப்பட்டிருக்கின்றது. இயேசு கிறிஸ்து திருச்சபையின் தலைவர். அவருடைய தந்தையின் மகிமையான ராஜ்யத்தில் நமக்கு முன் சென்றார். அதனால் அவருடைய உடலின் உயிர்ப்புகளாகிய நாம் ஒரு நாள் அவருடன் என்றென்றும் இருப்போம் என்ற நம்பிக்கையுடன் வாழ்வோம். சில சமயங்களிலே வாழ்க்கையில் நாம் தொடங்குவதற்கும் தாக்கத்தை ஏற்படுத்துவதற்கும் மற்றவர்களை கவருவதற்கும் அதிக அவசரத்தில் இருக்கின்றோம். உதாரணமாக இன்றைய இளைஞர்கள் வெற்றி மற்றும் செழுமையின் கொள்கைகளை கற்காமலே அல்லது அறியாமலே ஆரம்பத்திலேயே தொடக்கம் முதலே பணக்காரர்களாக இருக்க விரும்புகிறார்கள். வாழ்க்கையின் அடுத்த சவாலுக்கு நாம் போதுமான அளவுக்கு தயாராக இல்லை என்பதால் இதன் விளைவு பெரும்பாலும் தோல்வியாகவே இருக்கின்றது. நமது ஆன்மீக பாதையிலும் அப்படித்தான் நடக்கின்றது. சில சமயங்களில் ஆன்மீக பயணத்தை தொடங்குவதற்கு நாம் அவசரப்படுகின்றோம். இன்றைய முதல் வாசகத்தில் கிறிஸ்து தம் சீடர்களை எச்சரித்தார். பிதா தம் வாக்குறுதியை நிறைவேற்றும் வரை ஜெருசலேமில் இருங்கள். இன்றைய நற்செய்தியில் அப்போஸ்தலர்கள் இந்த அறிவுறுத்தல்களுக்கு கீழ்ப்படிந்தனர். அவர்கள் அவருக்கு மரியாதை செலுத்தி மிகுந்த மகிழ்ச்சியுடன் எருசலேமுக்கு திரும்பினர். தொடர்ந்து கோவிலில் கடவுளை புகழ்ந்து கொண்டிருந்தார்கள். அவர்கள் எருசலேமில் உள்ள கோவிலிலே பரிசுத்த ஆவி அவர்களை ஆன்மீக ரீதியில் தயார் செய்யும் வரை காத்திருந்தார்கள். ஆகவே அவர்களைப் போலவே நாமும் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிந்து புனித பவுல் அடிகளார் இன்று இரண்டாம் வாசகத்திலே உங்கள் இதயங்களின் கண்கள் பிரகாசிக்கட்டும் என்று நமக்காக ஜெபித்ததைப் போல ஜெபிப்போம். அவருடைய ஆவி நம்மை நிரப்பி நம் மனதின் கண்களை திறக்கட்டும். எனவே இன்றைய நற்செய்தியிலே இயேசு என்ன சொல்கின்றார் என்பதை நாம் கவனிப்போமேயானால், ஒரு அனுபவமிக்க ஆசிரியராக கிறிஸ்து நாம் நடக்கவிருக்கும் பாதையை, நாம் நடக்கவிருக்கும் அந்த தளத்தை அறிந்திருக்கின்றார். நம்முடைய பணி எவ்வளவு சவாலானது என்பதை அவர் அறிவார். நம்முடைய வாழ்க்கை எவ்வளவு சவாலானது என்பதை அறிவார். நாம் வெற்றி பெற என்ன செய்ய வேண்டும் என்பதையும் அவர் அறிவார். பரிசுத்த ஆவியானவர் மட்டுமே நமக்கு உதவ முடியும் என்பதையும் அவர் அறிவார். எனவே கிறிஸ்துவின் விண்ணேற்றம் நமக்கான வாக்குறுதியின் நிறைவேற்றத்தின் தொடக்கத்தை குறிக்கின்றது. ஆகவே இன்று நாம் விண்ணேற்றத்தின் பெருவிழாவை கொண்டாடுகின்ற போதினிலே நமது மனித அறிவு மற்றும் நம்முடைய மனித திறமைகளை பொருட்படுத்தாமல் நாம் வெற்றி பெற நமக்கு தெய்வீக உதவி தேவை என்பதை இயேசு நமக்கு நினைவூட்டுகின்றார்.
இந்த தெய்வீக உதவி பரிசுத்த ஆவியானவரிடமிருந்து வரும். அவருக்கு நாம் எப்பொழுதும் கவனம் செலுத்த வேண்டும். ஆகவே இன்று கிறிஸ்துவின் விண்ணேற்றத்தை கொண்டாடி வருகின்ற நாம் வருகின்ற ஞாயிறு பெந்தகோஸ்த ஞாயிறு அன்று அவருடைய வாக்குறுதியின் நிறைவேற்றத்திற்காக காத்திருப்போம். அவ்வாறு காத்திருக்கும் பொழுது நாம் தொடர்ந்து ஜெபிப்போம். ஆண்டவரே, உமது ஆவியை அனுப்பி பூமியின் முகத்தை திருப்பி அருளும். ஆமென்.